ஹலோ படீஸ், இப்போது நம்ம நார்த்ரோப் ஃப்ரை எழுதின தி ஆர்க்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் எசேவை தான் பார்க்க போகிறோம். ஆர்க்கிடைப்ஸ்னால் என்ன? ஒரு காலகட்டத்தில் நடந்த விஷயம் இல்லை இருந்த பேட்டர்னை அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி உருவாக்குறது. திரும்ப திரும்ப நிறைய ரைட்டர்ஸால் யூஸ் பண்ணப்படுற இமேஜஸ், சிம்பிள்ஸ், பேட்டர்ன்ஸ், பிளாட் அண்ட் கேரக்டரை தான் ஆர்க்கிடைப்ஸ்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ரெக்கரிங் மித்ஸையும் ஆர்க்கிடைப்ஸையும் பார்க்க முடியும். 20th century சேர்ந்த ஒரு ஒர்க்கில் இருக்கிற சிம்பிள்ஸ், பேட்டர்ன்ஸ், ஐடியா, இமேஜ், இது எல்லாமே ஏன்ஷியன் மித்ஸ் கூடையோ இல்லை ஆர்க்கிடைப்ஸ் கூடையோ சம்பந்தமோடு இருக்கும். அப்படி இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி ஒரு ஃபோக் மித். அந்த கதையில் ஸ்னேக்கை ஈவிலாகவும் ஆப்பிள தடை செய்யப்பட்ட பழமாகவும் காட்டியிருப்பாங்க. இதே மாதிரியான சீன் ஃபேரிடேலான ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் டுவார்ஃப்ஸ்லேயும் பார்க்கலாம். அவங்க ஸ்டெப் மாம் ஆப்பிளில் பாய்சன் வச்சு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஆப்பிள டெட்லி ஃப்ரூட்டாக காமிச்சிருக்காங்க. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஆடம் அண்ட் ஈவ் மித்தை காப்பி பண்ணி எழுதியிருக்காங்க. அதே போல் இன்னும் நிறைய, ஒரு ஃபேரிடேலாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த கதையை எடுத்துக்கிட்டாலுமே, ஸ்டெப் மாமுங்கிற கேரக்டரை காலம் காலமாக ஈவிலாக தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நல்லா தெளிவாக கேளுங்க, ஸ்டெப் மாமுங்கிற கேரக்டர் காலம் காலமாக நிறைய பேரால் ஈவிலாக தான் காட்டப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டெப் மாமுங்கிற கேரக்டர் ஈவில் அப்படிங்கிறது ஒரு ஆர்க்கிடைப். அதே போல் ஆப்பிள்னா பாய்சன் அப்படிங்கிற இமேஜும் ஒரு ஆர்க்கிடைப். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரெக்கரிங், அதாவது திரும்ப திரும்ப ஒரே அர்த்தத்துக்காக யூஸ் பண்ணப்படுற இமேஜாக இருக்கட்டும், சிம்பிள்ஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இதுதான் ஆர்க்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான மித்ஸும் ஆர்க்கிடைப்ஸும் ஒரு ஒர்க்கில் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம். சரி, இப்போ ஆர்க்கிடைப்ஸ்னா என்ன, ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக, யார் இந்த நார்த்ரோப் ஃப்ரை, இவருக்கும் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்க்கிடைப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃப்ரேசர். அதுக்கப்புறம் கார்ல் யுங், நார்த்ரோப் ஃப்ரை, ஜோசப் கேம்பல் இப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ் அவங்களோட டெஃபினேஷனை இந்த ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம்க்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரை அவரோட ஒர்க்கான அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசமில் ஆர்க்கிடைப்ஸ் பற்றின டீட்டெயில்டு டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பர்டிகுலர் எஸ்ஸேவை, ஆர்க்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற எஸ்ஸேவை பப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒர்க்கோட ஃபார்மை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆர்க்கிடைப்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் அந்த புக்லேயோ இல்லை அந்த பர்டிகுலர் பேஜ்லேயோ கிடையாது. அதுக்கான அர்த்தம் காலம் காலமாக நிறைய பேரால் எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த எஸ்ஸேவை ஃப்ரை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. Part 1, கான்செப்ட் ஆஃப் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம். Part 2, இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் ஆர்க்கிடைப்பல் அனாலிசிஸ். Part 3, டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் ஆர்க்கிடைப்பல் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிரிட்டிசிசம்க்கும் ஃபிசிக்ஸ்க்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, ஹிஸ்ட்ரியும் ஃபிலோசஃபியும் எப்படி லிட்ரேச்சரோட கனெக்ட் ஆகியிருக்கு, கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும், ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்க ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு லிட்ரேச்சரை புரிஞ்சுக்க கிரிட்டிசிசமை யூஸ் பண்ணணும். ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு, என்னென்ன ஃபிலோசாஃபிக்கல் ஐடியாஸ் இருந்திருக்கு அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு லிட்ரேச்சரை கிரிட்டிசிசம் பண்ணணும். ஆனால் அப்படி யாருமே பண்ணுறது கிடையாது. பொதுவாக எல்லாரும் கிரிட்டிசிசமை கமெண்டரி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முழுசாக உண்மையும் இருக்காது, அவங்களுடைய வார்த்தையில் பொய்யும் இருக்காது. முதல்ல கிரிட்டிசிசம் பண்ணணும்னா இந்த மாதிரியான தேவையில்லாத கமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலர் சொல்லலாம், அது எப்படிங்க கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ண முடியும், ஒரு ஒர்க் எந்த அளவுக்கு ரீடர்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்குன்றத பொறுத்து தானே இருக்குது, அதுதானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிரிட்டிசிசமும் பண்ணணும். லிட்ரேச்சர்னு தனியாக பார்க்காம ஹிஸ்ட்ரியோடையும் ஃபிலோசாஃபியோடையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும்.
லிட்ரேச்சரோ சயின்ஸ் மாதிரி தான். ஆழமாக படிக்க படிக்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். இப்போ எழுதியிருக்கிற ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எழுத போகிற ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை இனி புக்ஸே எழுதலைன்னா கூட நம்மளால் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ இருக்குது லிட்ரேச்சரில். இப்படிப்பட்ட இந்த கிரிட்டிசிசமை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று இண்டக்டிவ், இன்னொன்று டிடெக்டிவ். இண்டக்டிவ் அனாலிசிஸ்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு போயமோ இல்லை ஃபிக்ஷனோ ட்ராமாவோ எதுவோ ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க. அப்போது ஆப்பிளை பாய்சனாவோ டேஞ்சராகவோ சிம்பலைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும், இதே மாதிரியான விஷயம் ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஒர்க்லேயோ இல்லை ஏன்ஷியன்ட் ஒர்க்லேயோ இருக்கா அப்படின்னு தேடுவீங்க. அப்போது நீங்கள் ஆடம் அண்ட் ஈவ் மித்தை கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் இண்டக்டிவ் அனாலிசிஸ். இதே நீங்கள் ஆடம் அண்ட் ஈவ் மித்தை படிக்கிறீங்க, இதே மாதிரியான விஷயம் இப்போ உள்ள எந்த ஒர்க்லையாச்சும் இருக்கான்னு அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுதான் டிடெக்டிவ் அனாலிசிஸ். ஒரு குட்டி கான்செப்டில் ஆரம்பித்து பெரிய தியரியை கண்டுபிடிச்சா அது இண்டக்டிவ் அனாலிசிஸ். இதே பெரிய தியரியில் இருக்கிற ஒரு குட்டி கான்செப்டை பற்றி பேசினா அதுதான் டிடெக்டிவ். இந்த எஸ்ஸேயில் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசமை எப்படி இண்டக்டிவாக பண்ணுறது, எப்படி டிடெக்டிவாக பண்ணுறதுன்னு ஃப்ரை சொல்லியிருக்காரு. இப்போது ரெண்டு விதமாக இண்டக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறாரு. ஒன்று ஸ்ட்ரக்சரலிசமாக இண்டக்டிவாக பண்ணுறாரு, இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமாக இண்டக்டிவாக பண்ணுறாரு. ஸ்ட்ரக்சரலிசம்னா டெக்ஸ்டோட ஸ்ட்ரக்சரில் தான் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தான் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பார்ட் டூவில் ஃப்ரை இண்டக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுறாரு. அதாவது ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கும் ஏதாவது ஒரு ஆர்க்கிடைப்புக்கும் சம்மந்தம் இருக்கா, எந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கான்செப்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இண்டக்டிவ் அனாலிசிஸ்னா பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து ஜென்ரலைஸ்டு தியரி இல்லை ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறது. இப்போது ஸ்ட்ரக்சரலிசமை இண்டக்டிவாக பண்ணுறாரு ஃப்ரை. என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே ஒரு ரைட்டருக்குன்னு ப்ரைவேட் ஆர்க்கிடைப்ஸ் இருக்கும். அதாவது இப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா அதில் நான் காட்டுற கேரக்டர்ஸ், யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்னு எல்லாமே என்னோட பர்சனல் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதுவேன். எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் எழுதுவேன். இப்போது ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரைட்டர் எழுதும்போது இப்படி தான் எழுதணும், ஆர்டிஃபிஷியலாக சிம்பிள்ஸையும் இமேஜஸையும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை ரைட்டர் எழுதிட்டாருன்னா அதை படிக்கிற ரீடர்ஸ்க்கு ஆத்தரோட சைக்காலஜியே தெரிஞ்சிடும். ஈவன் ஆத்தருக்கு கூட நம்ம இந்த மீனிங்கில் இப்படி ஒரு இமேஜை யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒரு கிரிட்டிக்கோ இல்லை ஒரு ரீடரோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எஸ்பெஷலி கிரிட்டிக் ரொம்பவே ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமை இண்டக்டிவாக பண்ணுறாரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக் எப்படி ஒரு ஒர்க்கை இன்டர்ப்ரெட் பண்ணுவார்னா, எந்த காலகட்டத்தை சேர்ந்த எந்த இன்சிடெண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தான் டெக்ஸ்டோட மீனிங்கை சொல்லும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கு ஒரு சிம்பிளை, இமேஜை பார்த்ததுமே இதே வேறு எந்த ரைட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த காலகட்டத்தை சேர்ந்த ரைட்டர்ஸ் இதே மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆரிஜினை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிள்ஸ் இமேஜ் மட்டும் ஆர்க்கிடைப்ஸாக தெரியாது, ஒரு ஒரு ஜானரும் கூட ஆர்க்கிடைப்ஸ் மாதிரி தான் தெரியும். என்னது ஜானர் ஒரு ஆர்க்கிடைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற லிட்ரேச்சரில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ட்ராமா, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ப்ரோஸ், சானட், எபிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஓல்டு லிட்ரேச்சரில் இல்லை ஓல்டு லிட்ரேச்சர் பீரியடில் எபிக் போயிட்ரியும் ட்ராமாவும் தான் மெயின் ஜானராக இருந்திருக்கு. இப்போ ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ புதுசாக ஒரு ஜானர் ஒன்று இருக்குன்னா அது உருவாகிறதுக்கு ரெண்டு காரணம் இருந்திருக்கணும். ஒன்று சூடோ பிளாட்டானிக், இன்னொன்று சூடோ பயாலஜிக்கல். சூடோ பிளாட்டானிக்னா இண்டிபெண்ட் கிரியேஷன்ஸ், புதுசாக ஒரு ஜானரை எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறது. அதே சூடோ பயாலஜிக்கல்னால் ஏற்கனவே இருக்கிற ஜானரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உருவாக்குறது. ஒரு ஒர்க் எந்த ஜானர்னு தெரிஞ்சிக்க அந்த ஒர்க்கோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போது எந்த சிம்பிள்ஸ் மீன்ஸ் இமேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் பழமையான கதைகள்லையும் புராணங்கள்லையும் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. இதை தான் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இல்லைனா ரேஷியல் மெமரி அப்படின்னு ஃப்ரை சொல்கிறாரு. இப்போது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் ஜெனட்டிக்காகவே அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்ன தான் அவங்க பழைய கதைகளை கேட்காமல் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே இன்பில்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாமல் சில சிம்பிள்ஸையும் இமேஜஸையும் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆர்க்கிடைப்ஸை இண்டக்டிவாக அனலைஸ் பண்ணோன்னா, அதாவது ஒருத்தரை தேடி போன இடத்துல ஒரு ஊரே கிடைக்கிற மாதிரி பர்டிகுலர் விஷயத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தா நிறைய ஏன்ஷியன் மித்ஸும் ஆர்க்கிடைப்ஸும் கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரை சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் மற்ற கிரிட்டிசிசம் மாதிரி ஈஸி கிடையாது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணணும், எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் இருக்கணும், எந்த மாதிரியான நரேட்டிவ்னு கண்டுபிடிக்கணும், ஏன் பர்டிகுலர் வேர்டை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி மித்ஸ் ஆர்க்கிடைப்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி பக்காவாக அனலைஸ் பண்ணால் தான் ஒரு ஒர்க்கை ப்ராப்பராக ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பண்ண முடியும். இதுக்கு தேவையான ரெட்டரிஷியன், ஹிஸ்டாரிஷியன், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஃபிலாலஜிஸ்ட், எடிட்டர்னு எல்லாருமே கூட இருக்கணும். ஃப்ரை ஹாம்லெட்டில் இருக்கிற கிரேவ் டிக்கர் சீனை இண்டக்டிவ் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காரு. ஹாம்லெட் ட்ராமாவுக்கு சோர்ஸாக எது இருந்திருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணதில் 13th century சேர்ந்த சாக்ஸோவோட டேன்ஸ் ஜெஸ்டா டானோரம்ன்ற புக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடு அது ஒத்து போகிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சாக்ஸோவோட புக்குக்கு எது சோர்ஸாக இருக்குதுன்னு தேடி போனால் நார்மன் கான்க்வெஸ்ட் பீரியடை சேர்ந்த மித் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தான் இண்டக்டிவ் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பண்ணணும்னு ஃப்ரை சொல்கிறாரு. பார்ட் 3ல டிடெக்டிவாக ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. டிடெக்டிவ்னா ஒரு பெரிய தியரியிலிருந்து குட்டி கான்செப்டை கண்டுபிடிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு புக்கை தேடி போன இடத்துல ஒரு லைப்ரரியே கிடைச்சா அது இண்டக்டிவ் அனாலிசிஸ், லைப்ரரியில் இருக்கிற புக் மாதிரியே ஒரு புக்கை கண்டுபிடிச்சா அது டிடெக்டிவ் அனாலிசிஸ். ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் அதில் பேட்டர்னும் ரிதமும் இருக்கும். ஒரு சில விஷயம் டைமில் ரெக்கர் ஆகும், அதாவது கொஞ்சம் கேப் விட்டு மியூசிக்கில் இருக்கிற டோன் மாதிரி. ஒரு சில விஷயம் ஸ்பேஸில் ரெக்கர் ஆகும், அதாவது கேப் விட்டு பெயிண்டிங்கில் திரும்ப திரும்ப வர டிசைன் மாதிரி. லிட்ரேச்சரில் பேட்டர்ன் அண்ட் ரிதம்னா சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான். ரிதம்னா நரேஷன், பேட்டர்ன்னா மீனிங். எந்த ஒரு லிட்ரேச்சரை எடுத்துக்கிட்டாலும் இது ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாலே மீனிங்கை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், ரிதம்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஃப்ரை சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே டைமில் கொஞ்சம் கேப் விட்டு ரெக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் சைக்கிள், அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்னு திரும்ப திரும்ப நடக்கும். அதே மாதிரி சீசன்ஸும் பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் சீசன் எவ்ரி இயர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சீசன்னா இந்த க்ராப்பை தான் கல்டிவேட் பண்ணணும், இந்த டைமில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும், அனிமல்ஸ் இந்த டைமில் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த நேச்சரில் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அதே போல் அந்த டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை ரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சடங்கு சம்பிரதாயமெல்லாம் எப்போவுமே டெய்லியும் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே போல் ரீப்ரொடக்ஷன், கல்டிவேஷன், சீசன் இது எல்லாமே குறிப்பிட்ட டைமில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி எழுதுகிற லிட்ரேச்சரில் இதே மாதிரியான ரிச்சுவல்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிக்கோட வேலை. அடுத்ததாக பேட்டர்ன். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிதம் டைமில் ரிப்பீட் ஆகிறது, பேட்டர்னா ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகிறது. லிட்ரேச்சரில் திரும்ப திரும்ப கொஞ்சம் கேப் விட்டு நிறைய ரைட்டர்ஸால் யூஸ் பண்ணப்படுற சிம்பிள்ஸ், இமேஜஸ், ஃபார்ம்ஸ், வேர்ட்ஸை தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ரைட்டருக்கு ரேஷியல் மெமரி இருக்கும், அதனால் அவருக்கே தெரியாமல் சில இமேஜஸையும் ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிரிட்டிக் அப்படி யூஸ் பண்ணப்பட்ட இமேஜஸ்க்கும் ஆர்க்கிடைப்ஸ்க்கும் மித்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்வார். ஆமாம், இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க, டிடெக்டிவ் அனாலிசிஸ்னு தானே சொன்னீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க. முதல்ல டிடெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஒரு மித் இல்லை ஒரு ஆர்க்கிடைப் வேணும்.
அப்போதானே அதே மாதிரி விஷயம் வேறு யாராச்சும் எழுதியிருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் ரெக்கர் ஆகியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடம் அண்ட் ஈவ் மித் நமக்கு தெரிஞ்சால் தானே ஃபேரிடெயில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் ஃப்ரை என்ன பண்ணுறாருன்னா, காலம் காலமாக மித்ஸில் இருக்கிற பேட்டர்ன் அண்ட் ரிதமையும் ஆர்க்கிடைப்ஸில் இருக்கிற பேட்டர்ன் அண்ட் ரிதமையும் டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த டேபிள் புரியணும்னா பேட்டர்ன்னா என்ன, ரிதம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல்ல புரியணும். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன். இன்னொன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிட்ரேச்சரில் பேட்டர்ன்னா மீனிங், ரிதம்னா நரேஷன். இப்போது மித்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற பேட்டர்ன் அண்ட் ரிதம் பற்றியும் சொல்கிறாரு. மித்தில் எப்போவுமே ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் இருக்கும். இந்த ஹீரோவை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நரேஷனாக இருக்கும். எல்லா ரைட்டர்ஸும் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹீரோவோட டாஸ்க்கை வச்சு தான் ஒரு மித் டெவலப் ஆகுது. அப்படிப்பட்ட மித்தை நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட், நேச்சரில் இருக்கிற சைக்கிளை நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. டான், ஜெனித், சன்செட் அண்ட் டார்க்னஸ். அடுத்து சீசனை நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். அடுத்து ஹியூமன் சைக்கிளை நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. பர்த், மேரேஜ், டெத் அண்ட் டெசலேஷன். இப்போது இது எல்லாத்தையும் நாலு கேட்டகரியாக பிரித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டான், ஸ்ப்ரிங் அண்ட் பர்த், இது மூணும் ஒரு மித்தில் இருந்துச்சுன்னா அந்த மித்தில் ஹீரோவோட பர்த் இல்லைனா ரிவைவல் இல்லைனா எனிமியோட டிஃபீட்டை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான மித் ரொமான்டிக், டைத்ராம்பிக் இல்லைனா ராப்சாடிக் பொயிட்ரியில் இருக்கும். இந்த மித்ஸில் ஃபாதரும் மதரும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அடுத்ததா ஜெனித், சம்மர் அண்ட் மேரேஜ். இது ஒரு மித்தில் இருந்துச்சுன்னா அந்த மித்தில் விக்ட்ரி பற்றி இல்லை மேரேஜ் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மித் காமெடி, பேஸ்ட்ரல் இல்லைன்னா ஐடியலில் இருக்கும். இதில் சப்போர்ட்டிங் கேரக்டராக ஃப்ரெண்ட் இல்லைன்னா பிரைடை காமிச்சிருப்பாங்க. அடுத்தது சன்செட், ஆட்டம் அண்ட் டெத். ஒரு மித்தில் காமிச்சாங்கன்னா ஹீரோவோட ஃபால் இல்லைனா டெத் இல்லைனா ஐசோலேஷனை மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான மித் ட்ராஜடி அண்ட் எலிஜியில் இருக்கும். இதில் சப்போர்ட்டிங் கேரக்டராக ட்ரைட்டர் அண்ட் சைரனாக காட்டியிருப்பாங்க. கடைசியாக டார்க்னஸ், வின்டர் அண்ட் டெசலேஷன். இது மூணு கிட்டேயும் யாராலையும் போராடி ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மித்தில் நேச்சுரல் கேலமிட்டிஸ், முடிஞ்ச பிரச்சனை திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி, ஹீரோ தோக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி மித் சட்டையராக இருக்கும். இதில் இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகர் அண்ட் விட்ச். இந்த நாலு கேட்டகரியிலையுமே ஒரு விஷயம் காமனாக இருக்கும், அதுதான் குவெஸ்ட் மித். ஹீரோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் செய்ய வேண்டிய டாஸ்க் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் காலங்காலமாக மித்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிலீஜியஸ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இதை தான் பற்றி பேசியிருக்காங்க. முதல்ல கிரிட்டிக் பர்டிகுலர் ஸ்டோரி எந்த ஜானர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேப்லர் காலமாக யூஸ் பண்ணி இது எந்த மாதிரியான மித்துன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் டிடெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் ட்ரூத்துலேருந்து பர்டிகுலர் ட்ரூத்தை கிரிட்டிக் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஃப்ரை சொல்கிறாரு. பொதுவாக எந்த ஜானர் எடுத்துக்கிட்டாலும் அது குவெஸ்ட் மித்தாக தான் இருக்கும். இப்போது ஒரு ஜானர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்கிற இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே காமெடியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ட்ராஜடியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரை. இந்த உலகத்தில் மொத்தம் அஞ்சு விதமான பொருள் இருக்குது. ஒன்று ஹியூமன்ஸ், அப்புறம் அனிமல்ஸ், அப்புறம் வெஜிடேஷன் அதாவது மரம், செடி, கொடி எல்லாம், அப்புறம் மினரல்ஸ் அதாவது கல், மண், அதெல்லாம், அப்புறம் கடைசியாக வாட்டர். இந்த அஞ்சு விஷயத்தையும் காமெடி ஜானரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ட்ராஜிக் ஜானரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கதை எழுதுகிறேன், அது காமெடி ஜானரில் வருது. இப்போ நான் ஒரு அனிமலை சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா எந்த அனிமலை யூஸ் பண்ணுவேன், ட்ராஜடியில் ஒரு பிளான்ட் இமேஜை யூஸ் பண்ணணும்னா என்ன பிளான்ட்டை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இந்த டேபிள். ஃபர்ஸ்ட், ஹியூமன் வேர்ல்ட் காமெடியில் ரீடர்ஸோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு ஹீரோவை காட்டுவாங்க. இதே ட்ராஜடியில் கொடூரமான இல்லைனா தனிமையான ஏமாற்றப்பட்ட ஹீரோவை காட்டுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒர்க்கில் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கம்யூனிட்டி இந்த மாதிரி இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா காமெடியில் மேரேஜ் இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ராஜடியில் டெரிபிள் மதர் இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அனிமல் வேர்ல்டு காமெடியில் டொமஸ்டிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ட்ராஜடியில் வேட்டையாடுற அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் காட்டுவாங்க. இதில் கொஞ்சம் பேஸ்டல் இமேஜஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காமெடியில் டவ், ஷீப் இந்த மாதிரியான அனிமல்ஸையும், ட்ராஜடியில் வல்ச்சர், வுல்ஃப் மாதிரியான அனிமல்ஸையும் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அடுத்ததாக வெஜிடபிள் வேர்ல்ட் காமெடியில் கார்டன் பார்க் மாதிரி மனசுக்கு இனிமையான பச்சை காட்சிகளை காட்டியிருப்பாங்க. ட்ராஜடியில் அடர்ந்த பயங்கரமான காட்டு பகுதியை காமிச்சிருப்பாங்க. இது ஆர்கேடியன் இமேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஷேக்ஸ்பியர் அவரோட காமெடிஸில் ப்ளசன்ட் ஃபாரஸ்ட் சீன்ஸை வச்சுருப்பாரு. இதே இன்ஃபர்னோ மாதிரியான ட்ராஜடி ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். அடுத்ததாக மினரல் வேர்ல்ட் காமெடியில் அழகான சிட்டி பில்டிங் டெம்பிள்னு காட்டுவாங்க. ட்ராஜடியில் டெசர்ட் பாறைகள் உடைஞ்சு போன வீடு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் நிறைய ஜியாமெட்ரிக்கல் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காமெடியில் டோம்ஸும் ட்ராஜடியில் க்ராஸஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அன்ஃபார்ம்டு வேர்ல்ட், ஏன்னா வாட்டருக்கு ஃபார்ம் கிடையாதுல்ல, அதனால் காமெடியில் வாட்டரை சாஃப்டாக பியூட்டிஃபுல்லாக ரிவராக காமிச்சிருப்பாங்க. ட்ராஜடியில் ஆக்ரோஷமான சி இல்லைன்னா ஃப்ளட்டாக காமிச்சிருப்பாங்க. இதில் நிறைய ரினைசன்ஸ் இமேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், காமெடியில் ஃபோர் ஹியூமர்ஸ், ட்ராஜடியில் சி மான்ஸ்டர்ஸ். சரி, இந்த பாட்டில் ஆக மொத்தம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், டிடெக்டிவாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா மித்ஸ் ஆர்கிடைப்ஸில் ஆரம்பித்து பர்டிகுலர் கான்செப்டுக்கு போகணும். அதனால் ஃபர்ஸ்ட் என்னென்ன மித்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஜானரில் எந்தெந்த மாதிரியான இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா ஒர்க்லையும் அப்ளை பண்ணி பார்க்குறது தான் டிடெக்டிவ் அனாலிசிஸ். இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி WB Yeats-ஓட சேலிங் டு பைசாண்டியமை பெஸ்ட் காமிக் ஒர்க்னு சொல்கிறாரு. அதே போல் சில ஒர்க்ஸ் இருக்குது, அதில் நியூட்ரல் ஆர்கிடைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐலண்ட் மாதிரியான சிம்பிள்ஸை, அது ட்ராஜிக் சிம்பிளும் கிடையாது காமெடி சிம்பிளும் கிடையாது. ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமை இன்டெக்டிவாக பண்ணோன்னா எந்த விஷயத்துல இருந்து இந்த ஒர்க்கை டிரைவ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதே டிடெக்டிவாக பண்ணோன்னா இந்த விஷயத்தை சோர்ஸாக வச்சு இதே மாதிரி யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு என்ன புரியலை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ பொறுமையாக நீங்கள் இந்த சம்மரியை கேட்டு முடிச்சுட்டு திரும்ப முதலிருந்து கூட இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன், இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் எப்படி பண்ணணும், ஹிஸ்ட்ரியும் ஃபிலோசாஃபியும் எவ்வளோ முக்கியம், ரெண்டு விதமாக கிரிட்டிசிசம் பண்ணலாம், ஒன்று இன்டெக்டிவாக இன்னொன்று டிடெக்டிவாக அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பார்ட்டில் ஸ்ட்ரக்சுரலிசமாக இன்டெக்டிவாக எப்படி பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமாக இன்டெக்டிவாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டர்ஸ் கிட்டே இருக்கிற ரேஷியல் மெமரி தான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள சில சிம்பிள்ஸையும் இமேஜஸையும் யூஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. ஹாம்லெட்டை இன்டெக்டிவாக ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காரு. கடைசி பார்ட்டில் டிடெக்டிவ் அனாலிசிஸ் பண்ண முதல்ல மித்ஸும் ஆர்கிடைப்ஸும் எந்த பேட்டர்ன் அண்ட் ரிதமில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு டேப்லர் காலம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, எந்த பேட்டர்னையும் ரிதமையும் மித்ஸையும் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இப்போ உள்ள ஒர்க்ஸில் ரெக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.